வெல்கம் பேக் டு டாபிக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் 2013ல தமிழ் டைப் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த ரார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரார் ஃபைல் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ரார் ஃபைல் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து தமிழ் டைப்பிங்ட்டு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்குது, ஒன்று செந்தமிழ் ஃபான்ஸ், ஒன்று அழகி ப்ளஸ் செட்டப். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எஸ்ஆர் நோவான் கேட்குது, எஸ் கொடுத்துக்கோங்க. கீழே நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, த்ரீ மினி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எங்கே வேணுமோ ப்ரௌஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மினி கொடுத்துட்டு த்ரீ மினி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே இன்ஸ்டால் கேட்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இன்ஸ்டால் பண்ணல. செகண்ட் செந்தமிழ் ஃபான்ஸ் இருக்குது, டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய தமிழ் ஃபான்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபான்ட் வேணுமோ அந்த ஃபான்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்டால் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா போதும், அந்த ஃபான்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபான்ட்டோட நம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அழகி செட்டப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகி செட்டப் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜுங்கிற இடத்துல நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் என்கோடிங்கிற இடத்துல நீங்கள் வந்து கீழே STMZHP இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட்டில் ஃபோனடிக் டிரான்ஸ்லேஷன் இல்லைனா தமிழ் டைப் ரைட்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனடிக் டிரான்ஸ்லேஷன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணி அப்படியே தமிழில் டைப் ஆகும். தமிழ் டைப் ரைட்டர்னால் நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து ஃபோனடிக் டிரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த தமிழோட இது செலக்ட் ஆகிடும், உங்கள் நேம் செலக்ட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன ஷார்ட்கட்னா அதை நீங்கள் ஷார்ட்கட் போட்டுக்கலாம். இங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் விண்டோஸ் ஸ்கீனுக்கு இது எதுனா கிளிக் பண்ணிட்டு என்ன நம்பர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேர்டு யூஸ் பண்ணலாம், எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டு நான் ஃபாண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஷார்ட்கட் கீ என்ன ப்ரெஸ் பண்ணிட்டு தமிழில் டைப் பண்ணுறேன், தமிழில் டைப் ஆகுது பாருங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணால் அப்படியே தமிழில் டைப் ஆகுது. இந்த பாருங்கள், நான் வந்து இங்கிலீஷில் தமிழ் THEMAZIHன்னு டைப் பண்ணேன், அப்படியே தமிழ் வந்து தமிழ் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. நமக்கு எம்எஸ் வேர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தட் வந்து தமிழில் டைப் பண்ணுறது வந்து யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பவர் பாயிண்ட் போகும். பவர் பாயிண்டில் அதேமாதிரி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஃபாண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து ஒரு 26 வச்சுக்கிறேன், 28 வச்சுக்கிறேன். நான் டைப் பண்ணுறேன், அப்படி வருது பாருங்கள். சைஸ் மட்டும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறேன். பவர் பாயிண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி அது நம்ம எக்ஸலில் எப்படி டைப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்டர் ஒரு பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து நான் தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் தமிழ் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு சைஸ் ஒரு 26 வச்சுக்கிறேன். இப்போ டைப் பண்ணி பார்க்குறேன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எம்எஸ் வேர்ட் 2013ல தமிழில் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணால் அப்படியே தமிழில் டைப் ஆகுது. அது எப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஃபோனடிக் டிரான்ஸ்லேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அப்படி டேரெக்டாக தமிழில் டைப் ஆகும். இப்போ எந்த கீக்கு எந்த லெட்டர் அப்படின்னு தரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா கீ மேப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப அழகின் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த லெட்டருக்கு என்ன கீ அப்படின்னு, இப்போ ஆக்கு வந்து ஏ அப்படிங்கிற கீ இருக்குது. ஆக்கு வந்து WAAA அப்படின்னு டைப் பண்ணால் ஆன்வது. இந்த மாதிரி எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன கீ அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நம்ம எப்படி எம்எஸ் வேர்டு 2013ல தமிழில் டைப் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டாபிக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.